இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு பாக்கெட் ராக்கெட்னே சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப நல்லா ட்ரெண்டிங் காலேஜ் பாய்ஸ் எல்லாம் வந்து அப்புறம் வண்டி Taking shots at the enemy. I'm gonna make it to the top, leave a legacy. If I got something to say, you better let me speak. Turn it up a new degree, bitch, you ain't seen anything. I pop off with the new rock. Electronic, blow the sonic roof off. I'm too honest when I take a few shots. They're too toxic, need to take the new song. ஹாய், ஹலோ, எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்னசென்ட் ரைடர். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பைக் ரிவ்யூஸ் போட்டு. சரி, இன்னைக்கு ரொம்ப நாளாக நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தேன் எம்டி V2 வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஃபைனலாக நம்ம முன்னாடி இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு பாக்கெட் ராக்கெட்னே சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நல்லா ட்ரெண்டிங் காலேஜ் பாய்ஸ்லாம் வந்து விரும்பி வாங்குற பைக் வந்து இதுதான். ஏன்னா அதோட ஃபியூச்சர்ஸ் டீட்டெயில்ஸ் இந்த இஎம்ஐ டீல்ஸ் எல்லாமே சொல்லி பார்த்துடலாம். ஏன்னா தமிழில் இப்போ நிறைய பேர் போட்டுட்டாங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் இந்த பைக் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் இப்போ தான் எடுத்திருக்காரு. எடுத்து 1 month தான், 1 month ரிவ்யூ போட போகிறோம். இதோட பைக்கோட ஃபியூச்சர்ஸ் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்க் தாங்க வேறு லெவலில் இருக்கும். கார்னர்லேருந்து ஆஃப் ரோடு வரைக்கும் எல்லாத்துலேயுமே நல்லாயிருக்கும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இதோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் இதோட வீடியோட எண்டில் நான் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட கோப்ரோல் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள், டாப் அண்ட் எவ்வளோ போகுது எல்லாம் இருக்கும். சரி, ஓகே மக்களே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே மக்களே, நம்ம ஓனரை கூப்பிட்டுடலாம். வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நடேம் ப்ரோ. கௌதம். கௌதம். ஓகே ப்ரோ, MT-15 ஏன் உங்களுக்கு எடுக்கணும்னு சொல்லி தோணுச்சு? MT-15 தோணுச்சுன்னா இதோட சைஸ் நல்லா இருக்கு ப்ரோ, ஓட்ட நல்லா இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்டு வச்சுருந்தேன், ஓட்டு வந்து ஓட்டி பார்த்தேன் ப்ரோ. ஓட்டி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆர்என் ஃபைவ் எடுக்கலான் தான் ப்ரோ பார்த்தேன். ஆனால் இது MT-ல இருக்க அந்த கம்ஃபர்டபுளாக இருக்குது ப்ரோ. அது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி அப்படியே குமிஞ்சு ஓட்டுற மாதிரி ரொம்ப இதாக இருக்கும். லாங் ட்ராவல் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப பெயின் வரும். ஆமாம் 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 ப்ரோ. அதான் ஓட்டி பார்த்தேன், அது ரொம்ப பெயினாக இருந்துச்சு. ஆனால் ஃப்ரெண்டு எம்டி வச்சுருந்தேன் ப்ரோ, இது ஒரு பிளாக் கலரு. சரி, அதை ஓட்டி பார்த்தேன். இப்போ நீங்கள் பசங்கள்லாம் ஒரே மாதிரி எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்தீங்களா, இல்லை அது ஓட்டி உங்களுக்கு செட் ஆனதுனால எடுத்துட்டீங்களா? எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ, அதனால் பிடிச்சிருந்தது. லுக் வாய்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கு. இதில் கலர் வேறு நல்லா இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். இப்போ புதுசாக கலர் விட்ருக்கு. என்னென்ன கலர் ப்ரோ இருக்குது? இல்லை என்னென்ன கலர் வேறு இருக்குது? சியான் கலர் ஒன்று, அப்புறம் ஆரஞ்சு ப்ளூ கலர் ஒன்று ப்ரோ. ஓகே. அப்புறம் பிளாக்கு, அப்புறம் இது ஒயிட்டு. ஒயிட்டு அதுலேயே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கலர் தான், இந்த கலர் பார்த்தாலே பிடிச்சிருந்துச்சு. இஎம்ஐ டீல்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா ப்ரோ? எவ்வளோ காஸ்ட் வந்துச்சு பைக்கு ப்ரோ? 193. எவ்வளோ இஎம்ஐ ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ கட்டினீங்க அமௌண்ட்டு? 150,000. 150,000. இப்போ மாதம் எவ்வளோ கட்டுறதா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? மாதம் 5 சில்லரை கட்டணும். 5 சில்லரை கட்டணும். மாதம் 8 மாதத்துக்கு கட்டினா உங்களுக்கு முடிஞ்சு. பரவாயில்ல, நீங்கள் அமௌண்ட் ஸ்டார்டிங்கே வந்து நீங்கள் அவ்வளோ பே பண்ணனால உங்களுக்கு ஈஸியாக 8 மாதத்தோட முடிஞ்சு. ஓகே ப்ரோ, இதோட கண்ட்ரோல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? கண்ட்ரோல் நல்லா இருக்கு ப்ரோ, சேஃபாக இருக்கு, நல்லா ஓட்டுறேன், கரெக்டாக இருக்கு. ப்ரோ அதோட ஏபிஎஸ் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஏபிஎஸ் அதே V1 கொடுத்ததான் ப்ரோ, அதே தான் ப்ரோ கொடுத்துருந்தாங்க V2. வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா டியூல் சேனல் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். உங்களுக்கு அது ஒரு ரெடிஷன் எதுவும் தேவையில்லையா? நாங்களே அதான் ப்ரோ எதிர்பார்த்தோம். ஆனால் சிங்கிள் சேனல் கொடுத்துட்டு சேனல் கொடுத்துட்டாங்க. இதோட லுக் வைஸ் பார்க்கும்போது இதை அடிச்சுக்க முடியாது எம்டி. ஏன்னா எம்டி V1 விட V2 கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்குது ப்ரோ. அப்புறம் இதோட மைலேஜ் எப்படி ப்ரோ? மைலேஜா ப்ரோ? மைலேஜ் வந்து கம்மியாக தான் ப்ரோ கிடைக்குது. V1 அது மணிக்கு தான் கிடைக்குது ப்ரோ. ஆனால் ஹைவேல போனோம்னா 60 தருது. 60 தருதுங்களா? எனக்கு தெரிஞ்ச 50 தருதான் சொன்னாங்க. நீங்கள் 60 நோட் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் 55 சிட்டிக்குள்ளே ப்ரோ? சிட்டி டிராஃபிக்குள்ளே? சிட்டிக்குள்ளே 35 தான் ப்ரோ. 35 தான் கிடைக்குது.
ஏன்னா அதோட பைக் ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது நிறையா இருக்குது. இதில் நிறைய டிஸ்பிளேல என்னென்னமோ ஆஃப் அவுட் இருக்குது. என்னென்ன ப்ரோ இருக்குது டிஸ்பிளேல? என்னென்ன டிஸ்பிளேல ப்ளூடூத் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சரி சரி, நம்ம மேப்பு வண்டி எங்கே நிற்குது ஆப் இருக்குது எல்லாமே ஆப்லேயே நம்ம பார்த்துக்கலாம். பரவாயில்ல, அது ஒன்று நல்லா பெட்டராக கொடுத்துருக்காங்க. எம்டி அதோட கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஃபோனில் ஓ ஆயில் லெவல் எல்லாமே வந்து சொல்லிடுறோம். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் என்ன கலர் வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க? பிளாக் கலர். பிளாக், ஓகே ஓகே ப்ரோ. இப்போ அதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ வியூனோட வி டூவில் என்னென்ன ப்ரோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க? வியூன்லேருந்து வி டூவா ப்ரோ? இந்த பம்பர் கலர் ப்ரோ. பம்பர், ஆமாம், இந்த கோல்டு கலர் தான் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா நல்லா லுக்காக இருக்குது, ஏன்னா டியூ கூடது மாதிரியே இருக்குது. அப்படியே சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குது. அடுத்து ப்ரோ, அப்படியே இந்த ஸ்லைடரு வந்து V3 வச்சிருக்காங்களா இல்லை அதோட கொஞ்சம் பெட்டராக இருக்கா அந்த குவாலிட்டி? V3 பெட்டராக தான் ப்ரோ. இல்லை இல்லை, V4 V4 பெட்டராக இருக்காது. V4 தெரியல ப்ரோ. ஏன்னா V4 ஃபேரிங் வந்து ரொம்ப லோவாக இருக்கு ப்ரோ. எந்திரிக்கும் போதே டக்குன்னு உடஞ்சிரும். ஏன்னா இது கொஞ்சம் நல்லாவே இருக்கு ப்ரோ, ஃபைபர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதோட கால் வைக்கிற பொசிஷன் வந்து முதல்ல பாக்ஸ் டைப்பில் இருந்துச்சு இது. அப்புறம் வந்து V4 மாதிரி இந்த லுக்கில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு இது. ஏன்னா இல்லை குயிக் ஷிஃப்டர் இல்லை ப்ரோ? குயிக் ஷிஃப்டர் இல்லை, அது ஒரு டிஃப்ரெண்டேஜ். இதோட இதுன்னு எவ்வளோ ப்ரோ? ஈட்டி இஷ்யூலாம் எப்படி ப்ரோ இருக்கு உங்களுக்கு லாங்கெல்லாம் போகும்போது? லாங்கெல்லாம் போகிறப்ப கம்ஃபர்டபுளாக நல்லா தான் ப்ரோ இருக்கு. லாங் எங்கே நீங்கள் போயிருக்கீங்க இந்த வண்டியில்? ஊட்டி போயிருக்கேன் ப்ரோ. ஊட்டி. உங்களுக்கு அந்த கார்னரிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அந்த சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுது? அது அதெல்லாம் ஒன்றும் பெட்டர் போகிறது, நல்லா இருக்கு. முதல் இருந்ததை விட இப்போ வந்து அந்த ஃபோர்க்கை விட அது கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறீங்க. சிட்டி டிராஃபிக்கில் எப்படி ப்ரோ இருக்குது இந்த ஹேண்டில் பாரு? ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் மலையெல்லாம் பெஞ்சா ரொம்ப சேர் அடிக்குது. மலையெல்லாம் பெஞ்சா சேர் அடிச்சு விட்டுருவோம் ப்ரோ. அவன் மேலேயே தெரிக்கும் தெரிக்கும் ப்ரோ. அப்புறம் இந்த எக்ஸாஸ்ட் சவுண்டெல்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? எக்ஸாஸ்ட் சவுண்ட்லாம் இருங்க, அதை கேட்கலாம். என்ன அந்த வியோனுக்கு வீட்டுக்கு ஒரே மாதிரி எக்ஸாஸ்ட் சவுண்ட் தான் கொடுத்துரு மாதிரி தெரியும். அதில் வந்து ஒரு வேரியேஷனும் உனக்கு பண்ணவே இல்லை. என்ன இதில் எனக்கு தெரிஞ்சு டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருந்து பெட்டராக இருந்துச்சு. ஏன்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க டியூல் சேனல் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதான் ப்ரோ எதிர்பார்த்தோம். என்ன நீங்கள் R15 ரொம்ப ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்குது. நேக்கடில் வந்து ஒரு சூப்பர் வண்டி ப்ரோ இது. ஆமாம், ஏன்னா ஒரு பாக்கி ட்ராக்கெட்னு கூட சொல்லுவாங்க இது. அந்தளவுக்கு நம்ம கைக்குள்ளே இருக்கும். நம்ம எப்படி ஓட்டினாலும் சரி நம்ம கைக்குள்ளே எந்த நம்பிக்கையாக வந்து எந்த கட்டுக்குள்ளேயும் அடித்து தூக்கிட்டு போகலாம் ப்ரோ. இதோட டார்க் எப்படி ப்ரோ இருக்கு உங்களுக்கு? சடனாக அந்த ஃபர்ஸ்ட் கியர் போட்டு போகும்போது அந்த டார்க் உங்களுக்கு எப்படி ஃபீலாக இருக்கு? V1 கம்மியான ப்ரோ. V1 ரொம்ப கம்மியாக இருக்குங்களா? கம்மியாக. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து 150cc வந்து இது ஒரு பெட்டர் பைக்னே சொல்லுவேன். ஏன்னா அதுலயே நிறைய வேரியன்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பல்சர்ல 150 இருக்கு. இப்போ N116 வேற புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதே இதே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ரைஸோட. ஏன்னா 2 லட்சம் இது ஒர்த்து தானே ப்ரோ? ஒர்த்து தான் ப்ரோ. ஏன்னா வந்து நம்ம பேரண்ட்ஸுக்கு செட் ஆகாது. ஏன்னா அவங்க திட்டுவாங்க, ஏன்னா இத்தனை சீட்டில் எப்படி அவங்க உட்காந்து போவாங்க. இப்போ இதோட சீட்டோட R15 வந்து ரொம்ப சாட்டு. ஏன்னா அதில் ஏறவே முடியாது. இதுவும் கூட நேக்குடு ஸ்போர்ட்ஸ். என்ன கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கான். என்ன இதுக்கு வந்து ஒரு டூரிங் மாதிரி நம்ம பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஸ்லைடர் வச்ச மாதிரி டாப் ரேக்லாம் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். மாடிஃபை பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா ப்ரோ உங்களுக்கு? ஃப்ரெண்டு வண்டி அந்த மாதிரி மாடிஃபை இருக்கும். ஒரு ரெண்டு சேமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதுவே வந்து ஃபுல் ரேப்பிங் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஃபுல் கிட் அப்படியே அந்த ரிங் எனக்கு பிடிச்சதே என்ன தெரியுங்களா? நம்ம தனியாக வந்து இது பண்ண வேணாம், பெயிண்ட் பண்ண வேணாம் ப்ரோ. அப்படியே இதோட கலர்லேயே வந்து அந்த ரிமோட கலரும் கொடுத்துட்டாங்க. சூப்பராக கொடுத்துருக்காங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸுக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1500 இருக்குது. நிறையா வேரியன்ட் N200, R15, இப்போ N250 எல்லாமே விட்டுருக்காங்க. என்ன அதெல்லாம் கூட கொஞ்சம் பெட்டர் பண்ணும்போது இது கொஞ்சம் அமௌண்ட் அதிகம் தான். ஆனால் என்ன இதோட சிசியில் இது வந்து இதோட டார்க் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஹெவியாக பர்ஃபார்ம் பண்ணும், டூரிங்கும் சரி எல்லாமே கொஞ்சம் பெஸ்ட்டாக இது பண்ணும் ப்ரோ. அதோட ஃபேஸே வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபேஸ் மாதிரி இருக்குது. லுக் வைஸ் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா இதையே காப்பி அடித்த மாதிரி இப்போ N250 விட்டுருக்காங்க. ஆமாம், இதே மாதிரி சேமு. ஏன்னா அதில் கொஞ்சம் ஸ்லைடர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி ப்ரோ, அதோட லைட் ப்ரொஜெக்டர் லைட் உங்களுக்கு எவ்வளோ பவராக இருக்கா இல்லை எப்படி ப்ரோ? இல்லை ப்ரோ, R15 கூட பவராக இருக்குது. இல்லை பவர் ஓ V4 அது கம்பேர் பண்ணும்போது பவர் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ இவ்வளோ ரேட்டுக்கு வந்து இவ்வளோ ப்ரொஜெக்டர் என்னமோ குண்டு பல்ப் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வச்சிருந்தாங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு ஓகேன்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஃபேஸ் தான் ப்ரோ எனக்கு லைக் பண்ணாது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி அந்த லுக்கு சூப்பராக இருக்கும். லுக்குக்கே கொடுக்கலாம் ப்ரோ.
அப்படியே அந்த ரெண்டு கண்ணு மாறிச்சு. இதோட ஃபோர்க் பொறுத்த அளவுக்கு வந்து நம்ம ஆஃப் ரோட்லயும் யூஸ் ஆகும், நார்மல் சிட்டி ரோட்லயும் வந்து நல்லா இதாக இருக்கும். இந்த ஸ்பீட் பிரேக்கர் நம்ம ஊர்ல தான் சொல்ல வேணாமா, முக்குக்கு முக்கு ஸ்பீட் பிரேக் வச்சிருக்கேன், அதெல்லாம் எப்படி ப்ரோ இருக்கு இந்த சஸ்பென்ஷனை? பரவாயில்ல ப்ரோ, கம்ஃபர்டபுளா இல்ல ஓரளவுக்கு, ஓகே. இந்த டியூப் கூட கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ரொம்ப இதாக இருக்கனால லுக்கு இந்த கோல்டு ஸ்டிக்கர் அடிச்ச மாதிரி கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஆமாம் ப்ரோ, அந்த சன்லைட்டில் வந்து நல்லா நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது வந்து இந்த கோல்டு கலர் தான். நல்லா சூப்பராக நல்லா லுக்காக இருக்குது. என்ன ப்ரோ இந்த இண்டிகேட்டர், அடுத்து நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த இண்டிகேட்டருக்கு மட்டும் நார்மலாக அவங்க ஸ்டாக் போடுறத வந்து எல்இடி கொடுக்குறதுக்கு வந்து 4000 எக்ஸ்ட்ரா பே பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் ப்ரோ அது பண்ணல? இல்லை ப்ரோ, எனக்கு அது பிடிக்கல. ஆ, 4000 அந்த ரெண்டு லைட்டுக்கு, அதுக்கு பெஸ்ட்டாக நம்ம ஸ்டாக்கு போய் நம்ம கடையில் கொடுத்து ஒரு 1000 நல்ல இண்டிகேட்டர் இருந்தாலும் 600 ஓடது நல்லா டிசைனாக வாங்கி போட்டு லாசாட் போட்டிருக்கீங்க. லாசாட் போட்டு உங்களுக்கு இது என்னென்ன இன்பில்ட்டாக ஸ்டாக்கோட கொடுத்தது என்னென்ன? வண்டியோட ஸ்டாக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களே, என்னென்ன கொடுத்துருக்காங்க? நார்மல் ப்ரொஜெக்டரில் லைட் கொடுத்துருக்காங்க, எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க நார்மலு. ஆமாம், இப்போ நீங்கள் இது தனியாக வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ. இது எவ்வளோ வந்து காஸ்ட்டு? இது வந்து 400 ப்ரோ. ஓகே ஓகே, 400 ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, நல்லா லுக்காக இருக்கு. ஆமாம், எதுக்கு 4000 நம்ம வேஸ்ட் பண்ணணும்? அதுக்கு இப்படி நம்ம ஒரு 1000 இது பண்ணோம்னா டியூ கூட இண்டிகேட்டர் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும். சொல்லப்போனால் சூப்பராக இருக்குது ப்ரோ. எப்போ எடுத்தீங்க? எடுத்து 1 மந்த் ஆச்சு. 1 மந்த்து, போன மந்த் 25 போன மாதம் 25 எடுத்தீங்க, இந்த மாதம் வந்தால் 2 ஆச்சு. இப்போ இப்போ தான் 1st, 2nd. ஓகேக்கா, அப்போ 25 பரவாயில்ல பரவாயில்ல. டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ ப்ரோ இருக்குது? எத்தனை லிட்டர் பிடிக்குது? 10 லிட்டரு. 10 லிட்டரு மைலேஜுன்னு பொறுத்த அளவுக்கு 10 லிட்டருக்கு கொஞ்சம் எனக்கு பெருசுன்னு தான் தோணும். மக்களே, இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கு, எடுக்கலாமா இல்லை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கும். இப்போ நீங்களே சூஸ் பண்ணிக்கிங்க, ஏன்னா நிறையா வண்டி இருக்குது, இந்த செக்மெண்ட்டில் வந்து நிறையா வண்டி இருக்குது. பெட்டராக ஒரு டார்க்கோட ஒரு நல்ல எப்படின்னா ஒரு காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் பைக்னா வந்து நான் எம்டி தான் சஜெஸ்ட் பண்ணுவேன். நல்ல பைக்கும் கூட இப்போ N125, 160 கூட நிறையா விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பஜாஜ் வந்து அவங்களோட கலரு அந்த லுக் வைஸ் வந்து ஒன்றும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தெரியல, நார்மல் இன்னொன்று காப்பி அடித்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஆனால் யமகா வந்து லைனாக கொடுக்குறாங்க. அந்த யமகா வந்து அந்த வெர்ஷன் 2 த்ரீ 4 இப்போ கூட 4 லான்ச் பண்ணியிருக்காங்க, யமகா V4. அதுலேருந்து எல்லாமே யமகா வந்து அதோட லுக் வைஸ்லேருந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து அவங்க அதிகம் தான் படுத்துறாங்க, வேறு லெவலில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் எடுக்கலாமா வேணாமான்னு. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ஏன்னா நமக்கு கொடுத்ததுக்கு. ஓகே மக்களே, ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே.